தமிழ் சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்சய திருதி அன்று அந்த நல்ல நாளில் பெருக்கும் நாளாக இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலும் மேலும் நிறைய வஸ்துக்களை அள்ளி கொடுக்கும் நன்னாளாக அந்த நாளை நாம் தேர்வு செய்து பூஜைக்காகவும் தானங்களுக்காகவும் நிறைய பொருட்கள் வாங்குவதற்காகவும் அந்த நாளை பயன்படுத்தும் நன்னாளில் இந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அட்சய திருதி வீடியோ நாம் போட்டிருக்கோம். நிறைய பேர் அதை பார்த்து நல்ல ஆதரவுகளையும் உங்களது நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவையும் உங்களுக்காக. இப்போ அட்சய திருதி அன்று நகை வாங்கணும், தானியங்கள் வாங்கணும், எவ்வளவோ விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன நாம் செய்யணும் அப்படின்னு. நாம் காத்திருக்கும் பட்சத்தில் நம் வீட்டை சுற்றி சுற்றி வரும் ஒரு அமைதியான தெய்வம், அதாவது நமக்கு கஷ்டங்கள் வரும்பொழுதும் அது சத்தம் கொடுக்கும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் வரும்பொழுதும் அது சத்தம் கொடுக்கும், நமக்கு நம் கூடவே நம் இல்லத்தில் சுற்றி வரும் ஒரு சிறு குழந்தை போல அந்த விஷயம் நம்ம வீட்டில் நடந்து கொண்டிருக்கும். சில பேர் அதை குலதெய்வமாகவே பாவிப்பார்கள், சில பேர் இஷ்ட தெய்வமாக பாவிப்பார்கள். அவரவர் மனதில் தோன்றும் தெய்வத்தை அந்த உருவத்தில் காணலாம். அது என்ன அப்படின்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், வள்ளி. இந்த அட்சய திருதி அன்று நீங்கள் இந்த வள்ளியை கண்டால் பேரானந்தம், பெரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு தெய்வத்தை கண்ட நிகழ்வு அந்த நன்னாளில். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நன்மைகள் உண்டு, அதற்காக தான் இந்த நாளில் இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் முன்னோர்கள். சொன்னாங்க, நாம் செய்கிறோம். இப்போ இப்படி வலியுறுத்துகின்ற நன்னாளில் ஏன் வள்ளியை கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு பெரிய சாஸ்திர கருத்துக்கள் உண்டு. நாம் அதற்குள்ளே போகாமல் இந்த வள்ளி அன்று பார்த்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், சரி அந்த நன்னாளில் ஆனால் கண்டிப்பாக யார் கண்ணுக்கும் வள்ளி தென்படக்கூடாது அப்படிங்கிறது இறைவன் வாக்கு, அதனால் யார் கண்ணுக்கும் தென்படாது. ஆனால் அந்த நாளில் நீங்கள் வள்ளியை பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேரதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஒரு கோல்டன் கலர் வள்ளி நீங்கள் அதை ஒரு காப்பியாக எடுத்துக்கொள்ளலாம், பிரிண்ட் எடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் மாட்டிக்கொள்ளலாம், அதை கண்ணார காணலாம். அந்த அட்சய திருதி நாளில் நீங்கள் இதனையும் செய்து கொள்ளலாம். ஒரு கோல்டன் வள்ளியும் ஒரு வெள்ளி வெள்ளை நிற, அதாவது வெள்ளி வள்ளியும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் அதை வெவ்வேறாக ஒட்டி கொள்ளலாம். ஒரே இடத்துல இரண்டையும் ஒட்டாமல் வேறு வேறு இடங்களில் நீங்கள் அழகாக அதை ஒட்டி நீங்கள் வைத்து அடிக்கடி அதை பார்த்து வரலாம். அந்த அட்சய திருதி நாளில் நீங்கள் இதை செய்து கொள்ளலாம். இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான், நாம் இதை எடுக்கிறது, அதை பார்க்கறது, அதை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயந்தான். ஆனால் இது எதற்காக அப்படின்னா, அதில் ஒரு நல்ல விஷயமும் நடக்கும் உங்கள் வீட்டிற்கு அப்படின்னா அதை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது இல்லையா. இதை அட்சய திருதி மறுநாளோ முந்தினாலோ சில நாட்கள் கழித்தோ நாம் செய்வதற்கு எதுவும் கிடையாது, அந்த நாளில் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு இதனையும் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி பார்த்தோம். எவ்வளவோ விஷயங்கள் நாம் முந்தின பதிவில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் அதை செயல்படுத்த வேண்டும், அதை படுத்தினால் நம்ம நன்றாக வாழ்வு இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயமும் மிகச்சிறிய 10 ரூபாயில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயந்தான். ஆனால் ஒரு நல்ல வளர்ச்சியையும் நல்ல சக்தியையும் கொடுக்கக்கூடிய நம்ம வீட்டில் நம்மை நம்பி அந்த நம்ம வீட்டில் வாழும் ஜீவன் அது. அதனால் அதற்காகையாவது நம்ம வீட்டில் அது நன்றாக உலா வர வேண்டும். நம்ம கைப்பட்டோ கால்கள் பட்டோ நமக்கு தெரியாமலே நம்ம வீட்டில் மடிந்து விடும் அந்த வள்ளி. சில நேரத்தில் பார்த்தா கஷ்டமாக இருக்கும், எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாமலே நாம் நசிக்கிறோம். அந்த வள்ளி தோஷங்கள் கூட நிறைய பேருக்கு இருக்கும். அது எல்லாம் போகணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த அட்சய திருதி நாளில் ஒரு வள்ளி பிளாஸ்டிக்கில் நீங்கள் வாங்கி ஒட்டலாம். அது எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னா இந்த பிரிண்டர் எடுத்தாவது நீங்கள் அதை ஒட்டி வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.